இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானதில் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சேலம் மாவட்டம் அருகே சுக்கம்பட்டி கிராமத்தைச் தம்பதியினரின் அறுபதாம் திருமணத்திற்கு உறவினர்களுடன் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் வேனில் திருக்கடையூர் சென்றுவிட்டு மீண்டும் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மாங்குளம் பகுதியில் திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஐந்து சிறுவர்கள் உட்பட பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து சிறுபாக்கம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் முதுநகரில் கணவரே மனைவியை அறிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் முதுநகர் அருகே உள்ள சோனாங்குப்பத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவரது மனைவி இந்துமதி ரமேஷ் இந்துமதியின் தங்கையான சூர்யா என்பவரையும் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் ரமேஷ் வெளிநாட்டில் வேலை பார்த்தபொழுது சூர்யா கடலூர் முதுநகரில் வேறொரு நபருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது இதை பலமுறை ரமேஷ் கண்டித்த நிலையிலும் சூர்யா கள்ள தொடர்பை கைவிடவில்லை என தெரிகிறது ரமேஷ் சொந்த ஊருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திரும்பி வந்துள்ளார் அப்பொழுது உறவினர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து சூர்யா மற்றும் ரமேஷை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் பதினேழாம் தேதி அதிகாலை சூர்யாவிற்கும் ரமேஷுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் வீட்டில் இருந்த அறிவாளால் சூர்யாவின் கழுத்து கை மற்றும் பல்வேறு இடங்களில் வெட்டியுள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் சூர்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அடுத்து ரமேஷ் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் தப்பி ஓடிய ரமேஷை வலைவீசி தேடி வருகின்றனர் கடலூரில் அதிமுக சார்பில் அமைத்த நீர்மூர் பந்தலை காவல்துறையினர் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் வடக்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் பி சம்பத்தின் ஆதரவாளர்கள் சார்பில் மஞ்சக்குப்பம் திருப்பாதிரி புலியூர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அதே கட்சியைச் சேர்ந்த எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கார்த்திகேயன் திருப்பாதிரி புலியூர் உள்ளிட்ட இடங்களில் நீர்மோர் பந்தல் வழங்க ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் நீர்மோர் பந்தல் வழங்க அனுமதி இல்லை என கூறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வைத்த நீர்மோர் பந்தலை அதிரடியாக அகற்றியுள்ளனா் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த கார்த்திகேயனிடம் காவல்துறையினர் கட்சியைச் சேர்ந்த சிலர் மாவட்ட செயலாளரின் கடிதமின்றி நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி அளித்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று கூறியுள்ளனர் அதனால் நீர்மோர் பந்தல் அகற்றியதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் கடலூர் வடக்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிலவும் உட்கட்சி பூசலை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளது என்று பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது புதுச்சேரி ரவுடியை விரட்டி கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்த னர் புதுச்சேரி அடுத்த வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மகன் ஜெயப்பிரகாஷ் பிரபல ரவுடியான இவர் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொலை உள்ளிட்ட பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஊரில் முன்விரோதம் வலுத்ததால் பன்ருட்டி அடுத்த மாளிகைமேடு கிராமத்தில் உள்ள தனது மாமனார் அய்யனார் வீட்டில் தங்கி கொத்தனார் வேலைக்கு சென்று வந்தார் இந்நிலையில் வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட ஜெயப்பிரகாஷை இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் வழிமுறைத்து ஓட ஓட விரட்டி கத்தியால் வெட்டியது இதில் படுகாயமடைந்த ஜெயபிரகாஷ் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து ஜெயபிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் பன்ருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது ரவுடியான ஜெயபிரகாஷ் வில்லியனூரை சேர்ந்த நூதேஷ் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காலாப்பட்டு சிறையில் இருந்தபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர் என்றும் அப்போது ஜெயபிரகாஷ் தான் வெளியில் வந்தால் உன்னை கொலை செய்து விடுவதாக நூதேஷை மிரட்டியுள்ளார் இதனால் நூதேஷ் கொண்டு தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஜெயபிரகாஷை கொல்ல முயன்றது தெரிய வந்தது அதன் பேரில் வில்லியனூரை சேர்ந்த சந்திரசேகர் மகன் நுதேஷ் பெருமாள் மகன் வினோத்குமார் அண்ணாமலை மகன் சந்த்ரு பார்த்திபன் மகன் கிஷோர் ஆகியோரை பன்ருட்டி காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் குகன் என்பவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்